கொரோனாவுக்கான தடுப்பூசி அடுத்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களுக்குள் தயாராகிவிடும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் தமது சமூக ஊடகங்களை பின்பற்றுவோருடன் கலந்துரையாடிய அவர் தடுப்பூசி வெளியாகும் தேதி எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றார் தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிப்பதில் அரசு மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொதுமக்களில் பெரும்பாலானவருக்கு எவ்வாறு தடுப்பூசி செலுத்துவது என்பதற்கான விரிவான செயல்திட்டத்தை திட்டத்தை ஆயோக் உறுப்பினர் வி கே பால் தலைமையிலான தேசிய நிபுணர் குழு வகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் தடுப்பூசியின் பாதுகாப்புத் தன்மை கட்டணம் குளிர்பதன சங்கிலி தேவைகள் உற்பத்திக்கான காலக்கெடு போன்றவை குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ஹர்ஷ்வர்தன் தடுப்பூசி மிக அவசியமாக தேவைப்படுவோருக்கு முதலில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மற்றும் தொற்று பரவும் அபாயத்துடன் பணியாற்றும் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடுவதை அங்கீகரிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தடுப்பூசி குறித்து மக்களுக்கு நம்பிக்கை குறைவு ஏற்பட்டால் முதலில் தாமே தடுப்பூசி போட்டுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் உலகளாவிய அளவில் கொரோனா தடுப்புப் பணிகள் மற்றும் தடுப்பூசி கண்டுபிடிப்பதில் இந்தியா ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதுடன் இந்திய ஆய்வுக் கூடங்கள் மற்றும் மருத்துவமனைகளிலும் தடுப்பூசி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற விண்ணஞ்சலில் தெரிவிக்கலாம்